சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து தியாகராய நகரிலிருந்து செய்தியாளர் சுகன்யா அனுப்பியிருக்கிற அவர்கிட்ட பேசலாம். சுகன்யா, தியாகராய நகர்ல தற்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய மழை அளவு எப்படி? எவ்வளவு பாதிப்புகள் இதனால ஏற்பட்டிருக்கு? கார்த்திகா, தியாகராய நகரை பொறுத்தவரை ஓவராலா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. 3 முதல் 4 சென்டிமீட்டர் வரை தியாகராய நகரில் பெய்திருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. நாம இருக்கக்கூடிய டாக்டர் நாயர் சாலை முழுவதுமாக வெள்ளக்காடாகத்தான் காட்சியளிக்கிறது. இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இந்த நீரை கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள், கார்ல செல்லக்கூடியவர்கள், ஆட்டோவில் செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த தண்ணீரில் வந்தான் வாகனத்தை செலுத்தி அவங்க வந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள். நாம பார்க்கும் பொழுதே கிட்டத்தட்ட 4-5 இருசக்கர வாகனங்கள்ல இதுக்கு முன்னாடி போனவங்க வந்து வாகனங்கள் பழுதாகி வாகனங்களை தள்ளி கொண்டு இந்த இடத்தை கடக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த டாக்டர் நாயர் சாலை முற்றிலுமாகவே இதே அளவிற்கான வெள்ளக்காடாகத்தான் காட்சியளிக்கிறது. இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாண்டி பஜார் சாலை வந்து சற்று உயரமாக இருப்பதாலும், இந்த சாலை சற்று தாழ்வாக இருப்பதாலும், இந்த சாலை முழுவதுமாக இந்த சரௌண்டிங்ஸ்ல அருகாமையில எந்தெந்த பகுதியிலெல்லாம் மேடாக இருக்கிறதோ அங்கிருந்து வரக்கூடிய எல்லா தண்ணியுமே இந்த டாக்டர் நாயர் சாலையில தான் சேர்ந்துருச்சு. அதன் காரணமாக இந்த சாலை முற்றிலுமாக தண்ணீரில் தான் காணப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் விஜயசேகர் அந்த காட்சியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். டி நகரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இப்போது மழை இல்ல, லேசான இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் லேசான சாரல் மழைதான் இருக்கிறது. ஒரு மணி நேரமாகவே இதே அளவுக்கு லேசான சாரல் மழைதான் இருக்கிறது என்றாலும் கூட இந்த டாக்டர் நாயர் சாலையை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம ஒரு மணி நேரமா எந்த தண்ணி பாத்துட்டு இருக்கோமோ அதே அளவுக்கான தண்ணீர் தான். கொஞ்சம் கூட தொடர்ந்து இணைப்புல இருங்க, அங்க இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இரவு 10 மணி வரை மழை தொடரும்னு சொல்லியிருந்தாங்க, அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த கனமழைங்கிறது மிக கனமழையா நீட்டிக்கப்பட்டிருக்கு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல மிக கனமழைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கெங்கெல்லாம் மழை பெய்யும்? ஏன் இந்த அறிவிப்பு, ஒரு எதிர்பாராத விதமான இந்த மழை ஏன்? எதிர்பாராத மழைன்னு சொல்ல முடியாது, நம்ம மழை எதிர்பார்த்துதான். பட் வந்து அது இந்த மாதிரி 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்யுமான்றதுதான் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. பட் நம்ம வந்து 50-70 மில்லிமீட்டர் அதாவது 7 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பெய்யும் தான் நம்ம இது பண்ணது. பட் உள் பகுதிகள் அதாவது இது எல்லா பகுதிகளும் இதே மாதிரி மழை பெய்யல. சென்னையிலே பாத்தீங்கன்னா சில பகுதிகள் இப்ப நுங்கம்பாக்கம்லாம் 66 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு, மீனம் பக்கம்ல 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. பட் உள் பகுதிகள் அதாவது நம்ம அம்பத்தூர், பெரம்பூர், கொளத்தூர், புழல், அதே மாதிரி அந்த சென்னையில இருந்து கடற்கரையில இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் உள் பகுதிகளில் உள்ள சென்னை பகுதிகளில் கொஞ்சம் கனமழை அதாவது 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்திருக்கிற பாக்குறோம். தொடர்ந்து இன்னும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? ஏன்னா நாளையும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதற்கான ஆலோசனையில மாவட்ட நிர்வாகங்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. மழைக்கான எச்சரிக்கையா என்னென்ன பகுதிகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம்? இல்ல இப்ப வந்து நம்ம இதை பார்த்தது எல்லாமே நம்ம ஒரு ஹை இன்டென்சிட்டி ரேஞ்சா பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதிரி 100 மில்லிமீட்டர் மழை பதிவானதை நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால நம்ம இந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் எல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப மழையானது அந்த இன்டென்சிட்டி ரெயின்ஸ், சோ அந்த மேகங்கள் வந்து கொஞ்சம் வலுவிழந்து ஒரு ஸ்டெடி ரெயின்ஸ் அப்படியே ஸ்டாடி ஃபார்ம் கிளாத் ஒரு மேகம் வந்து மழை பெய்து அது அந்த பீக் அட்டைன் பண்ணி மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணி அதுக்கப்புறம் சாச்சுரேஷன் ஆகும் போது அந்த ஸ்டெடி ரெயின்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மழை வந்து ஒரு தூரலுக்கும் மேல் லிட்டில் பிட் அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சு கொண்டே இருக்கிறது. ஸோ அடுத்த மேகங்கள் இப்போதைக்கு தெரியவில்லை. ஸோ இது இன்னும் போக போக இந்த மழையை வந்து சற்று குறைந்து விடும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள.